சர்ச்சி தேவ பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இயேசு நல்லவர், கர்த்தர்தாமே உங்களை ஆசிரியப்பவராக. மறுபடியும் ஒரு பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது இந்த வருஷத்தின் 201வது நாளில் இருக்கிறோம். 29வது ஞாயிற்றுக்கிழமையில் காணப்படுகிறோம். ஜூலை மாதமாகிய 7வது மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். கர்த்தர் நன்றியோடு துதிப்போமா? நாட்களை எண்ணக்கூடிய அறிவையும் காலத்தை பிரயோஜன படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானத்தை கிருபையையும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் இது நமக்கு பதிவுன்னு சொன்னால் 17வது பதிவாக இருக்கும். ஆனால் ஆராதனை நமக்கு 18 ஆராதனைகள். அதில் ஒரு ஆராதனை நம்ம சனிக்கிழமை வச்சுருந்தால நமக்கு 17வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பதிவு இன்னைக்கு நமக்கு ஆகுது. கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. கர்த்தரை துதிப்போமா? அவர் சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், அதனதின் காலத்தில் நேர்த்தியாக அழகாக செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அந்த அடிப்படையிலே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற சரீரமான நிறைவான சபைக்கு தலையாக இருக்கிற தெய்வம் இயேசுவை நன்றி நிறைந்த உணர்வோடு கூட நம்ம எல்லாரும் போற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரங்கர்த்தாவே 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மக்கள் நன்றி, பிதாவே மக்கள் சோத்ரம், ஆவியானவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாழ்நாள் காலத்தில் நீங்களை காத்த தயவு நினைக்கிறோம் ஆண்டவரே. சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சோத்ரங்கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்திலே நீ செய்ய போகிற மகத்தான கிரியைக்காக காத்திருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை விடுதலை பண்ண போவதற்காய் சோத்ரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரை காக்க போவதற்காய், தேசத்தின் குடிகளை, உலகத்தின் குடிமக்களை எல்லாரையும் காக்க போவதற்காய் நன்றி. நம்முடைய பலத்த செய்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஓம்பிய புயத்தை எதிர்பார்க்கிறோம், வல்லமை உள்ள நம்முடைய கரத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுகிறாக. இயேசுவே இந்த நாளும் ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்தாவியான ஒரு பொறுப்பெடுத்து நடத்த தருகிறாங்க. இதில் ஆண்டவரே சோதரை எங்களோடு கூட ஒத்துழைக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 தடைகள் நீங்குவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, அற்புத அடையாளம் நடப்பதாக. வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காணும், உங்களுடைய வல்லமையை காணும், உங்களுடைய கிருபையை காணும். கர்த்தர் கிருபை செய்கிறாங்க என்று சொல்லி சோதரிக்கிற ஆண்டவரே. தடைகள் நீங்கத்தக்கதாக, தெய்வம் மகிமை இறங்கத்தக்கதாக. சோத்ராம் 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 சோத்ரம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது என்னுடைய துணவியாக வந்து ஆரம்பத்தை ஏற்பார்கள். கர்த்தர் கிறிஸ்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையும் கூட கர்த்தாவே சொத்து நாங்களுமே ஆராதிக்கும்படி கர்த்தாவே சொத்து எங்களை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி கர்த்தாவே உடைய சன்னிதியிலே வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ தந்த இந்த ஸ்லாகித்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மெத்துதிக்கிறோம், எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த ஸ்லாகியம் கிடைக்கல, ஆனாலும் கூட ஆண்டவரே சொத்து ஸ்லாகித்துக்குள்ள எல்லா ஜனங்களும் கடந்து வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த வேறுபட்ட ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனம் அழிச்சி நாள் ஆண்டவரே சோதம், இந்த பரிசுத்த பண்டிகை நாள் ஆண்டவரே சோதம், இந்த நாளிலே கர்த்தாவே சோதம் நாங்கள் மகிழ்ந்து கழிவரும்படி கர்த்தாவே இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. மே சோத்தரிக்கிறோம், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. மே சோத்தரிக்கிறோம், ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே சோத்தரிக்கிறோம், இந்த யூடியூப் மூலமாக கர்த்தாவே சோதரம் வீடுகளில் இருந்து பிள்ளைகள் ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மே சோத்தரிக்கிறோம், வீடுகள் தோறும் ஆண்டவரே சோதரம், இல்லங்கள் தோறும் ஆராதனைகள் நடக்கிறது ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. மே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அக்கம் பக்கத்தில் இருக்க ஜனங்கள் ஆண்டவரே சோதரம் இந்த ஆராதனை பார்த்து ஆண்டவரே அவர்கள் மறந்துடும் நீர் திரும்ப செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. மே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்திலையும் கூட கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வருகிற திருமைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆண்டவரே முதியோர் வரைக்கும் ஆண்டவரே சோதரம் நீ சுகபத்திரமாய் பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ராஜா. மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை யூடியூப் மூலமாய் ஆண்டவரே சோதரம் ஆராதனை பார்த்து ஆண்டவரே சோதரம் இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தாசனை கூட கர்த்தாவே உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஏற்றி ஆண்டவரே வார்த்தைகளை கர்த்தாவே சோதர ஆண்டவரே நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக நீங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் கடந்து வருகிறோம்
சபை கூடி வர நீர் உதவி செய்வீராக, எல்லா தடைகளை நீக்குவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரையுமே சோதரிக்கிறோம். இந்த வந்த காலத்திலே ஆண்டவர் சோத்திர ஆண்டவரே சபையில எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரையுமே துதிக்கிறோம். துதிக்கிற ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கைகள் பெருகட்டும். ஆண்டவரே சோதர சபை ஆண்டவரே சோத வலது நிடதும் இடம் கொண்டு பெருக கத்தாவே நீர் பெருக செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நீ சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே சோதம் இந்த தேவ பிரசனம் வெளிப்படட்டும். ஆண்டவரே சோதம் அற்புதங்களினால் அடையாளங்களினால் கர்த்தாவே நீ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே சோதம் நீரே தேவன் என்பது எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எல்லா நாமங்களும் அறிக்கையிடட்டும். ஆண்டவரே எல்லா முடங்கல்களும் மூக்கு முன்பாக முடங்கட்டும். ஆண்டவரே உங்க நன்றி ராஜா. ஆண்டவரே பாவ சாபங்கள்லாம் நீங்கி போகட்டும், அக்கிரமங்கள்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே மே சோதரிக்கிறோம். வேதனைகள் கண்ணீர் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே மே சோதரிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே ஆண்டவரே சோதர ஆண்டவரே துக்கங்களாக மாற்றி சமாதானம் சந்தோஷம் உண்டாக முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜாவே சோதரிக்கிறோம். காரணிகளுக்கு ஆண்டவரே முழுவதும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவர் சோதரம் நீ தொடர்ந்து நடக்கும்போது எல்லா ஆண்டவரே சோதரம் ஒவ்வொரு பகுதியும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல துதி சோத்திரத்தோடு ஜெபத்தோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையிலே இன்றைக்கு நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை உயர்த்தி பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சங்கம் வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாடுவோம். என் தேவா உம்மை பாடுவேன் என்கிறதாங்க அந்த பாடல். இனி என்னென்று ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம கரங்களை திட்டு வச்சாம சந்தோஷமா பாடுவேன் இனி என்று சொல்லிக்கொண்டே.
இயேசுதான் எனக்கு எல்லாரும் துணை என்று சொல்லி நல்ல வைரக்கம் ஆண்டவர் துதித்து பாடுவோம். சந்தோஷம் எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் Oh.
அதிசயமானவர்கள் ஆலோசனை கர்த்தர் என்றென்று நம்மோடு கூட இருக்கிறவர் நன்றியோடு கர்த்தரை துதித்து சபையில் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஏக சிந்தையோடு நாம் தொடர்ந்து என்ன ஆராதிப்போம். இப்போது நம்ம வழக்கம் போல நல்ல முழங்கால் படி கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷமா நம்ம ஆராதிக்க இருக்கிறோம். அதுக்கடையில் ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 8:1 வாசிக்கும்படி அவர்கள் அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது கேட்டேன், ரொம்ப எனக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய அந்த பேச்சு இருந்தது. அது எப்படின்னா, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அப்படிங்கிற வார்த்தையை இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் காலத்தில் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால், கொரோனா அமர்ந்தது, வைரஸ் அழிந்தது, தேவன் பூமியிலே பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்போது தண்ணீர் வற்றது, நோவா குடும்பத்தை வெளியெடுத்து விடுதாரு, பல்லுக்கு பெருங்கன்னு சொல்லுங்க. இப்போ நோவா குடும்பமாக தான் நம்மளும் உட்காந்துக்கிட்டு அழிவு நின்று காக்கப்படுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்பாட்டு போர் தரை உத்தரவு போட்டு யூடியூப்பில் ஆராதிங்க தேவாலயம் திறக்காண்டாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க நம்மளை. ஆனால் அது காற்றை கருத்தர் வீச பண்ணுவார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுங்க. தலையிலும் அந்த பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்களுடைய கூற்றின்படி நான் சொல்கிறேன், கொரோனா அமர்ந்தது, அல்லேலூயா, வைரஸ் அழிந்தது என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு காற்று நம்முடைய தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அந்த காற்று வீசட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பாடி ஆவில கழிப்பதில் இருக்கிறோம். ஏசு நல்லவர், எத்தனை பேர் சந்தோஷமாக என்னோட கூட பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. காற்று வீசுதே தேசத்தின் மேல்,
படுவோம் காற்று வீசுதே தேசத்து மேலே ஆதியானவர் வந்து விட்டாரே எல்லோரும் பாடுங்கள் கழுப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கழுப்பாய் பாடுங்கள் இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள் காற்று வீசுதே தேசத்து மேலே நரகை ஜெயிக்கிறதே நரகை நீக்கிடவே சிலுவை நீதி நிலை செய்வ
Jesus. Glory to God. Jesus. Hallelujah. 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 Hello. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, நம்ம வீடுகளில் தான் இருக்கிறோம், எல்லாரும் எழுந்து நின்று கத்தரை ஆராதிக்கிறோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக கத்தரை என்ன செய்வோம், ஆறாது பரிசுத்தாவின் நிறைவோடு கூட நாம் என்ன செய்வோம், அப்படியே கைகளை உயர்த்தி அசைத்து பரிசுத்தாவினுடைய அந்த காற்று வீசணும். சிலுவை மீது அன்பு கூர்ந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம் மீது அன்பு கூர்ந்ததுனால சிலுவையை என்ன செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமே அல்லேலூயா. அந்த அடிப்படையிலே கர்த்தருடைய நாமத்தை என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் பலியாகி இருக்கிறதான் அந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமீன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த வருஷத்தின் 201வது நாள், மறுபடியும் இந்த வருஷத்தின் 29வது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். ஜூலை மாதம் ஆகிய 7வது மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். 19/7 கிபி 2020 ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையில் இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எனக்காய் ரத்தம் சிந்தி
பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து
அதை காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் புது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்குலகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரணம். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீர்கள். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். கடைசி வசனங்களால் சேர்ந்து வாசிப்போம். என் கண்களையும் என் மேற்பொருள் வாங்கிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். நாம் மறுபடியும் தேவசமுத்திரம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல சங்கீத போதியை வாசித்தோம். ஆண்டவர் நல்லவர். இப்போதும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்த சபை, இன்று இந்த சபையினுடைய மூத்த முதல் விசுவாசி ரகுபத் அசங்கியாச்சி ஆலம்பட்டி புதுவனுடைய முதல் விசுவாசி, நம்முடைய மூத்த விசுவாசி அருமை சகோதரர் எஸ் சகராஜி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் வார்த்தை சொல்லியிருந்தீங்களா, கர்த்தர் நல்லவர். அமே நல்லா எஸ் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே அவரை வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபிப்போம். அவருக்கு கடந்த வாரத்தில் ஒரு பேரன் மூத்த மகளிடம் பிறந்துள்ளான். சுகப்பிரசவமாக இருந்தது. ஆக ரெண்டு பேரன் ஒரு பேத்தியாக மூணு பேர பிள்ளைகள் இப்போது அவருக்கு இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய மூத்த விசுவாசியை, நம்முடைய சபையுடைய மூப்பரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம். இந்த பிறந்த நாளிலே உம்முடைய மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதுபோல் நன்னாளைக்கான கர்த்தர் கிருபை செய்யும், தீர்க்க ஆயுசையும் ஆண்டவர் நல்ல செல்வத்தையும் கனத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சரீர சுகம் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நீடித்த நாட்களாய் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்ந்திருந்து கர்த்தருடைய லட்சிப்பை காண கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்தீர். இன்னும் ஒரு மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, சுகத்தருடைய பணிகள் எல்லாம் நேர்த்திய செய்வீராக. தொழிலை ஆசீர்வதி எல்லா விதத்திலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்க ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் முழு உலகத்தில் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் சாட்சியாக நிறுத்துகிறார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருப்பார்கள் இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். அவர் இப்போது நம்முடைய சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த நேரத்தில் இந்த யூடியூப் ஆராதனைகள் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் இது 17வது பதிவிலையும் அவர் வந்திருக்கிறார். ஆகவே அவர் பிறந்தநாளோடு இன்றைக்கி பிறந்தநாளோடு பிறந்திருக்கிறதுனால அவர் இப்போது நம்முடைய சபையை ஊழியக்காரங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து ஒரு விசேஷ ஜபம் ஏற்படுத்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறம் பா, துதிக்கிறம் ராஜா. சர்வ மகிமை மாற்றி மிக்க தேவநாய கர்த்தாவை நன்றியோடு பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் இந்த ஆராதனை வேலையிலே தேவநாய கர்த்தன் ஆண்டவரே, நீ மகிமைப்பட்டதற்காக கோடான கோடி சோத்திரம் தேவனாய ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தாவியான தூக்கம் முதல் முடி வரைக்கும் பொருட்படுத்த நடத்துகிறதுக்காக கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, சோத்திரம் இயேசு கிறிஸ்துவை மெத்ததித்து நன்றியோடு மெத்ததிக்கிற சோத்திரம். ஆவியானவரே, உமக்கு சோத்திரம், கோடான கோடி சோத்திரம். அப்பா திரியாக தேவனை, திருத்தவ தேவனை நன்றி நன்றி செலுத்துகிறோம். அல்லையிலே ஆண்டவரே சோத்திரம். இன்று இந்த பாடின முதல் பாட்டிலே கூட ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, என்ன நிறைய நன்மைகளை செய்தே இந்த வாழ்க்கைகளை நன்றி சொல்லி உங்களை துதிப்பேன்னு சொன்னது போல் ஆண்டவரே சோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல் மூன்று பெற குழந்தைகளை கொடுத்து ஆண்டவரே சோத்திரம், மக்கு சோத்திரம் சோத்திரம். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆண்டவரே, இந்த பெரிய பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். ஆண்டவரே தேவநாய கர்த்தர், நீர் அப்படியே கொடுத்து ஆசீர்வதித்து மக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோத்திரம், நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தாவே சோத்திரம். இந்த கொரோனா கூட
தேவனாய கர்த்தர் அவைகளெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஆண்டவரே சோத்திரம் அல்லேலூயா எல்லாம் எல்லாரும் ஆண்டவரே சுகமாய் வாழ ஆண்டவரே தேவனாய கர்த்தர் கிருபை செய்கிறாக ஆண்டவரே சோத்திரம் வைரஸ் எந்த இதுவும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்பட்டு ஒன்றாம் இல்லாமல் போவதாக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சபை மக்கள் யாவரையும் அல்லேலூயா சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரையும் தேவன் தாமி ஆசீர்வதிக்கிறாங்க சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனாய எங்கள் பாஸ்டர் பாஸ்டர் குடும்பம் சேவியர் குடும்பம் படிப்பு எல்லாவற்றிலும் தேவநாய கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறாக எந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே சோத்திரம் வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோத்திரம் எல்லாவற்றிலும் நமக்கு சாட்சியாக வாழ ஆண்டவரே சோத்திரம் நீர் ஏற்படுத்தி எல்லாவற்றிலும் ஆண்டவரே சோத்திரம் நீ மகிமை அடைகிறாக சோத்திரம் நன்றியோடு மேத்திருக்கும் நாங்கள் வேண்டுவதற்கு விரும்புவதற்கு அதிகமாக செய்கிற சர்வலம் என்ற தேவநாய கர்த்தர் உடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் தாழ்த்து கொடுத்து துதிக்கணும் துதிக்கணும் மகிமை மொக்கி செலுத்தினோம் மீதியான பகுதியாக தேவ ஆவியான பொருட்படுத்தி நடத்தும் ஆண்டு எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து செலுத்தினோம் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தர் நல்லது ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் கர்த்தர் நம்முடைய சபையினுடைய மூப்பர் வந்து அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு ஆகவே வந்து அவருக்கு அவர் நம்மளை வாழ்த்தி இந்த சபையை சபை ஊழியரையும் எல்லா விசுவாசிகளும் வாழ்த்தி ஜெபித்தது நன்றாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா இயேசு நல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரகுபோதா சபையாக சர்ச்சை ஆரம்பிப்பது சார்பாக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது ஆராதனையின் இருதய பகுதி என்று சொல்லுவோம் ஹார்ட் ஆஃப் வர்ஷிப் அல்லேலூயா ஆராதனின் இருதய பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம் அது வந்து வசனம் கேட்கறது பிரசங்கிக்கிறதும் கேட்கறதுமான கர்த்தர் தந்த வார்த்தையை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையை சபை மக்களுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு நேரம் அதை கேட்கக்கூடிய ஒரு நேரம் பேசுகிற அறியாமலும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் ஜெபம் பண்ணுவோம் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் தந்த வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணுவோம் சங்கீதம் 34:4 ஒவ்வொரு பகுதியிலும் இறுதி பகுதியாக பரிசுத்த விதானத்தின் பகுதியை கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமி பிள்ளையான சந்திரபோல் உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் கர்த்தர் உடைய வார்த்தையின் பிரசித்தப்படுத்தும் தருவீராக உடைய வார்த்தையின் படி நன்றாய் நடத்துவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் உங்கள் வார்த்தையின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அறிந்து உணர ஆண்டவரை வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களை பலப்படுத்துவீராக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக வியாதிகள் நீக்குவதாக வைரஸ் ஒளிந்து போவதாக தேசம் அமைதியை காணட்டும் சுகத்தை காணட்டும் எல்லாவற்றையும் ஆளுகின்ற தினத்தில் தாழ்த்துவோம் கனம் மகிமை துதி உமக்கே சிறந்துகிறோம் மீன்பெரும் லட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்வோம் ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் நல்லவர் திரும்ப வாசிப்போம் இருக்குது கர்த்தரை தேடும் போது அவர் செவி கொடுக்கிறார் ரொம்ப முக்கியமானது அப்புறம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஆண்டவர் நல்லவர் ஒன்று யோவான் 4:18 வசனத்தை கூட வாசியுங்கள் ஒன்று யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தரும் அன்பிலே பயமில்லை தெய்வத்தின் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அவர் நம்ம முந்தி அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்ம அவரிடத்தில் திரும்ப அன்பு கூறுகிறோம் அவர் நமக்காக அன்பு கூர்ந்து சிறுமையிலே நமக்காக பலியானார் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவர் மறுபடி உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் இந்த அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததுனால திரும்ப நம்ம அன்பு கூறுகிறோம் அது 19 வசனத்தில் இருக்கு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் 10 வசனம் பார்த்தீங்கன்னா 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பள்ளியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அந்த அன்பு அன்பு வந்து கிறிஸ்துவின் அன்பு அல்லேலூயா அப்போ அந்த அன்புல என்ன இல்லை கிறிஸ்துவின் அன்பு அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள எப்போ ஊற்றப்படுதுன்னா ரோமர் 5:5 சொல்லப்படுகிறபடி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லது. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது அன்பிலே பயம் இல்லை. நாம் வாசித்த விதப்பகுதி 4:18 அன்பிலே பயம் இல்லை. தேவ அன்பிலே பயம் இல்லை. தேவனோடு நாம் அன்பாக இருக்கிறோம். தேவன் நம்மோடு அன்பாக இருக்கிறார். இந்த அன்பிலே பயங்கிறதுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆகவே அன்பிலே பயமில்லை. பூர்ண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். இயேசு கிறிஸ்து மேலே உள்ள முழுமையான அன்பு, அந்த பரிசுத்தாவில நிறைந்து ஆவினால் அருளப்பட்ட அந்த தெய்வ அன்பினால் நிறைந்து, தெய்வன் பின் வெள்ளமே என்ன பாடுவாங்களே, தெய்வ அன்பு வெள்ளமா நதியாய் நமக்குள்ள இருக்கிறது. அந்த அன்பில் நிறைந்திருக்கும் போது அந்த பூரண அன்பு பயத்தை என் செஞ்சிடும், புறம்பெற்று. பயமானது வேதனை உள்ளதுங்க. இந்த பயம் வந்து எதுக்காக இருந்தாலும் பயந்துகிட்டு இருந்தால் அது ரொம்ப வேதனையான ஒரு அனுபவமாக இருக்கும். பயப்படுறவங்க பாருங்கள், நம்ம பர்வத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லணும். அதை வெளிப்படுத்தினு சார் அவங்க 21:8 நீங்கள் வாசிங்கன்னா, முதல்ல போட்டுக்கிறது பர்வத்துக்கு போகாத லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறது பயம் தான். அது பயப்படுகிறவங்களும் எங்கே போக முடியாது, பர்வத்துக்கு போக முடியாது. ஆகவே அதனால தான் பயம் வந்து வேதனை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பயம் வந்து பர்வத்துக்கு போக முடியாதுன்னு அப்போ நரகத்துக்கு போகணும், அப்போ வேதனை உள்ளது தானே. ஆகவே பயம் வந்து, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் தெய்வ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆகவே பூரணமாக தேவையில் அன்பு கூறும்போது அந்த பயம் அன்பில் இருந்து என்ன செய்து எடுப்பது, புறம்பை தள்ளுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை முன்னொருப்பதையும் போவோம். யோபு 3:25 வசனத்தையும் கூட வாசிக்கும்படி கேட்கிறேன். யோபு 3:25 எனக்கு சேர்ந்தது, எனக்கு வந்தது. எதுக்கு பயந்தனோ, எதுக்கு அஞ்சினோ, அஞ்சுறது பயப்படுறதெல்லாம் ஒண்ணுதானே. ஆமா, அஞ்சுகிறது பயப்படுகிறதுலாம் ஒன்றுதான். அப்போ அந்த பயம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறேன். இவ்வளோ வேதனையான அனுபவம், பயமானது வேதனையானதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆகவே அந்த பூர்ண அன்பு தான் அந்த பயத்தை என்ன செய்யும், புறம்பெடுத்து. அப்போ நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை என்ன செய்தார், நீங்களாக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுங்க. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணும், கடந்து போகணும். அவர் தன்னுடைய வீட்டுக்கு அவர் போகணும், ஒரு வேலையாக வந்தவர் வீட்டுக்கு போகணும். மாலை ஆகிவிட்டது அந்த வழிபோக்கர். மாலை ஆனோடனே இந்த கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிற வழி வரும்போது, கிராமத்து எண்டில் வரும்போது அந்த ஜனங்கள்லாம் சாந்திரமாயிட்டே இருட்ட போகுது, நீங்கள் அந்த பக்கம் போக முடியாது. இப்போ இடையில மான் தோப்பு இருக்குது, அந்த மாந்தோப்பு வழியாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும், வேறு வழி கிடையாது. அந்த மாந்தோப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மாலை நேரத்தில் பாருங்கள், அந்த முதல் ஜாமமாக ராத்திரி முதல் ஜாமம் 6 வரும்போது நீங்கள் போகிறீங்க. அங்கே என்ன செய்யும் அந்த ஊர்வலம் என்ன செய்யும் வரும், அதனால் சர்ப்பங்கள் அங்கே நிறைய கிடக்குது. நீங்கள் ஆபத்தான பயணம் ஏன் பண்ணுறீங்க, இங்கே எங்களோடு தங்கியிருங்க, காலையில் போகலாம், இல்லைன்னா அவசியம் நான் போய் ஆகணும். ஆனால் இவரோ பயந்த மனுஷன், ரொம்ப பயப்படுகிறவர். ஆனால் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தெம்பாக பேசிட்டு போயிட்டார். ஆனால் மாமரத்தில் வரும்போது அந்த மாந்தோப்புக்குள்ளே வரும்போது அவருக்கு அந்த பயம் இருந்து அந்த சரசரன் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவர் திரும்பி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே போனார். ஒரு பாதி முக்கவாசி அவர் கடந்து போகும்போது காலில் ஏதோ கவனம் மாதிரி இருந்தது அவருக்கு. உடனே பயம் ரொம்ப வந்துட்டு, ஆக சொல்லவும் செஞ்சாங்களே நான் கேட்கலையே, பாம்பு கடிச்சிட்டவே செஞ்சிட்டேன், ஐயோ நான் செத்து போவேனே அப்படின்னு சொல்லிட்டு, நான் செத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயத்தினால இருந்து நின்று போச்சு. அதனால் அவர் இறந்துட்டார். காலையில் அந்த நேர் வந்தவங்க பார்க்கும்போது அவர் இறந்து நிற்கிறார். அவர் காலில் இருந்தது ஒரு மாம்பட்டம். மாம்பழம் படுத்த பிறகு, கிளி எல்லாம் சாப்பிட்ட பிறகு அது அந்த கொட்டை வந்து அந்த மாம்பட்டை வந்து கீழே விழும், அந்த விதையானது கீழே விழும். அதனுடைய மேல் தோடு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கீட்டில் பகலில் உள்ள வெயில் அடிக்கிறதுல அது என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும், வெடிச்சு படந்து நிற்கும். அதில் போய் கரெக்டாக இவருடைய பெருவிரல் சொல்லிட்டு, இவர் அதில் பெருவிரல் அதில் மாட்டினோன்னா பாம்பு கடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். விஷமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருதயம் நின்றுச்சு. பையன் இவ்வளோ வேதனை உள்ளதுன்னு பார்த்தீங்களா. அது எல்லாம் இப்போ நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பயத்தில் உள்ளவங்க அல்ல. நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளிவிட்டாங்க. தெய்வீக அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே,
ஆகவே நம்முடைய பயத்தை ஆண்டவர் என்ன செய்தார், புறம்பே தள்ளிவிட்டார். பயம் அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுமா, கற்பனையிலே செத்துவோம், பயந்தே செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ தேடினேன் என்கிறது, நான் கர்த்தரை தேடினேன்கிற அந்த வார்த்தை, ஜெபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, சபை கொடுதல், தனி ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, பாட்டு பாடுவது, எல்லாமே அதில் அடங்கும். ஆண்டவருக்கு எப்பவும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு சிலவங்க பாத்திரங்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அப்படி பாடிக்கிட்டே துதிச்சுட்டே இருக்கிறது வந்து அதனுடைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு பயம் இருக்காது. தேவனை துதிக்கிற, தேவனை தொழுது கொடுக்கிற, தேவனை ஆராதிக்கிற, சபை கூடுதல், இது போன்ற காரியங்கள், தனி ஜெபம் பண்ணுறவங்க ஆராதிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே பயம் இல்லை. ஏன்னா தேவ ஆவியானவர் பூர்ண அன்பு நமக்கு என்ன செய்யப்படுது, அந்த பூர்ண அன்பு பயத்தை என்ன செஞ்சிருந்து புறம்பே தள்ளி கொடுக்கிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் வர, பயமே இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான். பயப்படாதே, ஏசாயா 41:10 நீங்கள் வாசிங்கன்னா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்படி சொல்கிற வார்த்தை பயப்படாத நான் கூட இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லப்படுகிற வார்த்தை பைபிளில் எத்தனை தடவை இருக்குது தெரியுமா, 366 தடவை இருக்குது. லீப் வருஷத்தில் 306 வந்தாலும், 366 வந்தாலும் அந்த லீப் வருஷத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டார் ஆண்டவர், பயப்படாத நான் உன்னோடு. இது போன்ற வார்த்தைகள் 366 தடவை பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது பிரியமானவர்கள். ஆகவே பயம் நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு பயம் வருமா, இப்போ அதான் கேட்கும். இங்கே ஏன் எங்கிட்ட தானே விசுவாசிக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க பாஸ்டர், நாங்கள் என்ன பயந்தவங்களா, இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுவரை எந்த தாக்குதல் நமக்கு கிடையாது, அது வாட்டுக்கு 110 நாள் 120 நாள் கடந்து போயிட்டு இருக்குது, லாக்டவுன்லாம் போயிட்டே இருக்குது, இப்போ வைரஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, நமக்கு ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், விசுவாசிக்கு பயம்றதுக்கான காரணங்களில் 1-2 காரியங்களை பார்த்துட்டு இந்த பிரசங்க நேரத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1, விசுவாசிக்கு எப்போ பாவம் வந்த, எப்போ பயம் வந்து தெரியுமா, அப்போஸ்தலர் 24:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 24:16 வசனம், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமுள்ள மனசாட்சி எப்போ வரும், ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு குற்ற மனசாட்சி எப்போ வரும் அப்படின்னா, பாவம் செய்துட்டா, தேவன் விரோதமான ஏதாவது செஞ்சிட்டா, தேவன் பிரியமில்லாத ஏதாவது செஞ்சிட்டா நமக்கு பயம் வந்துடும். பயம் வந்தால் என்ன வந்து கூடவே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பயம் வந்துட்டா, மற்றவங்களுக்கு பயம் வந்தால் குற்றம் ஒருவர் தானே எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விசுவாசிக்கு நல்ல அனுபவம், எனக்கு அனுபவத்துக்கு ஒரு சிறு தவறு பிள்ளை நடந்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த தாவீது ராஜா ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு பொறாமையினால் துரத்தி விடப்பட்டார் சவுல் ராஜாவாக. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு துரத்தி விடப்பட்டார். ஆனால் ரசமாக கையில் கிடைச்சார் சவுல். இவரை கொல்ல தேடுகிறவர் கையில் கிடைக்கிறாங்க, எதிரி கையில் கிடைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதனால் அவருக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வஸ்திர தொங்கலை மாத்திரம் லேசாக அறுத்துக்கிட்டு வந்துட்டார். அந்த வஸ்திர தொங்கலை அவர் அறுத்ததுக்கே அவர் பட்ட பாடு இருக்குது. ராத்திரிலாம் தூக்க முடியல, சாப்பிட முடியல, இப்படி நான் செஞ்சிட்டேங்க, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவுக்கு நான் இப்படி பண்ணிட்டேன் என்று லப்பு டப்பு லப்பு டப்புன்னு இருதயம் கிடந்து அடித்து கொண்டது. அவனுடைய இருதயம் அது நிமித்தம் அடித்து கொண்டதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கத்தனை மயமுடன் எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால வேகமாக போகிறேன். கத்த நல்லவர் அல்லேலூயா. ஆகவே அந்த குற்ற உணர்வு வந்துருமே, ஒரு ஒரு விசுவாசி ஒரு சிறு பிள்ளை செஞ்சுட்டாலும் போதும், பெரிய அளவில் குற்றம் செய்ய மாட்டாங்க, ஒரு சின்ன பிள்ளை அது செஞ்சாலும், எப்பா நீங்கள் வரேன்னு சொன்னீங்க வரலையப்பா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு. பாஸ்டர் வர சொன்னாங்க நான் வராமல் இருந்துட்டேன், பாஸ்டர் இதை செய்ய சொன்னாங்க நான் செய்யாமல் இருந்துட்டேன், எங்கள் அப்பா இதை செய்ய சொன்னாங்க நீ செய்யாமல் இருக்கு, இதே வந்து ஒரு விசுவாசிக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு குற்றம் தான் செஞ்சிருக்கும். அப்போ பாவம் செய்தால் என்ன செய்யும், குற்ற உணர்வு. இப்போ முதலாவது ஒரு விசுவாசிக்கு அந்த பயம் வர்றதுக்கு காரணம் என்ன, குற்ற மனசாட்சி வந்தால் என்ன வந்துடும், பயம் வரும். அப்போ அந்த பயம் வந்து பாவம் வந்து பயத்தை என்ன செய்து கொண்டு, இப்போ தேவனோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில் நல்ல தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த ஒரு தேவனால் முதலாவது படைக்கப்பட்ட முதல் மனிதன், நம்ம சர்ச்சில் முதலாவது விசுவாசியை பார்த்துருக்கோம், சர்ச்சில் முதல் விசுவாசியை பார்த்தது மாதிரி முதலாவது படைக்கப்பட்ட இந்த உலகத்திலேயே முதலாவது படைக்கப்பட்ட ஆதாம் செஞ்சான், பயத்தினால் பார்த்தீங்கன்னா ஒழிச்சுக்கிட்டான். அப்போ அவனுக்கு என்ன பயம் வந்தது ஆசைங்க, 3:10 ஆதியாகமும் 3:10 அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு
எப்போ பயம் வருது? ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனோடு உருவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு பயம் போகிறது அப்படின்னா, ஒரு குற்றம் செஞ்சிட்டான், ஆமாம், ஒரு தப்பு செஞ்சிட்டான். இப்போ ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார், சர்ப்பம் வஞ்சித்தது, சிறிய வஞ்சித்தது, சிறிய கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், கணவனுக்கு கொடுத்துட்டான், சாப்பிட்டாச்சு, இப்போ ஒழிஞ்சாச்சு. அலையிலூயா, தேவனை வரதுக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ ஒழிஞ்சு கிடக்கிறான். அலையிலூயா, இப்போ எது ஒரு விசுவாசிக்கு என்ன வந்தது அப்படின்னா, பாவம் உள்ள வந்துட்டுனா குற்ற மனசாட்சி வரும், குற்ற மனசாட்சி வந்ததுன்னா என்ன வரும், பயம். ஆகவே பயம் வேதனை உள்ளதுங்க, அந்த மாதிரி பயம். 21வது வசனத்தை அதில் வாசிங்க, 21வது வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். இது என்ன நிவர்த்தி, எப்படி நிவர்த்தி ஆச்சு? ஆதாமுடைய பாவம், குற்ற மனசாட்சி, பயம், இதெல்லாம் எப்படி அவனுக்கு நீங்கிச்சு? நம்ம பயம் எப்படி நீங்கிச்சு? இயேசு நமக்காக ரத்தம் செஞ்சு மறித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமுடைய பாவங்களை நீக்கியது. ஆகவே நமக்கு என்ன ஒன்று இருக்கு, பயம் இல்லாமல் இருக்கிறோம். பயம் இல்லை, பயம் இல்லையே அப்படின்னு பாடு, பயம் இல்லையே அப்படின்னு பாடுதோம். அல்லேலூயா அப்படி நம்மளால் பாட முடியும். இவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கே ஒரு ரத்தம் சிந்தல் உண்டாயிருக்கு. உலக தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்துவின் பாவனை. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் தான் ஒரு பாவியான மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமே தவிர, வேற எந்த ரத்தமும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஒன்னியவான் 1:7 சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆகவே பாவம் நம்மளை பாவத்தை நிவர்த்தி செய்கிற வழியாக இயேசு என்ன செய்தார், நமக்கு வந்து சேர்ந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மறித்தார், நமக்காக உயர்த்தார், மீண்டும் நமக்காக வர இருக்கிறார். இயேசு நல்லவர். எபிரேயர் 10:22 இவ்வாறு சொல்கிறது, எபிரேயர் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். எங்க கிருபாசந்தையில் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கப்படுகிறார். துருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், என்ன தெளிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயங்களில் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படட்டும். இதுதான் உலக தோற்றத்துக்குள் அடிக்கப்பட்ட தேவாண்டு குட்டி. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கினால பயம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால ரத்தம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த அனுபவம், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் பயம் இல்லாமல் என்ன செய்கிறோம், இருக்கும். ஆகவே குற்றம் செய்து விட்டார், ஒரு விசுவாசி தவறிழைத்து விட்டார், ஒரு தப்பு செய்து விட்டார், கீழ்ப்படியாமை காண்பித்தார், சபைக்குள்ளில் என்றார், ஜெபம் பண்ணவில்லை என்றார், வேதம் வாசிக்கவில்லை என்றார், என்ன வரும், குற்ற மனசாட்சி. இன்னைக்கு முழுதும் நான் வேதம் வாசிக்கிறேன், சாப்பிட்டேன், 3 தட்டு சாப்பிட்டேன், 4 தட்டு சாப்பிட்டேன், வேலை வேலைக்கு சாப்பிட்டேன், டீ குடித்தேன், ஸ்நாக்ஸஸ் எல்லாம் சாப்பிட்டேன், பைபிள் இன்றைக்கி இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடும், குற்ற மனசாட்சி வரும். குற்ற மனசாட்சியோட என்ன வரும், பயம் வரும், அது வேதனை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்ம தேடும் போது எல்லா பயத்துக்கும் என்ன செய்வார், நம்மை நீங்களாக்கி விடுவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்திக்க. இன்னும் ஒரு காரியம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் எப்போ பயம் வரும் அப்படின்னு பார்ப்போம், என்ன பயம்னு பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20:1-3 உள்ள வசனங்கள், அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக, அப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி ராஜாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் பிடிச்சி எனக்கு சரி, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் மறித்து போகிறாங்க. நம்முடைய ஊழியக்காரங்களே நல்ல பலமான இருந்தவங்க, நல்ல வல்லமையாக ஊழியச்சு, நல்ல ஊழியக்காரங்களை கூட கடந்த நாட்களில் நம்ம இழந்துருக்கிறோம். அது ரொம்ப வேதனையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே அந்நாட்களில் எசேக்கியா அவங்களோட வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தால், அப்பொழுது தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்ப நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயன்களுக்கும் நீங்களாக்கிட்ட. இவருக்கு என்ன பயம் இருந்தது, இவருக்கு என்ன சொல்லியாச்சு, உன் வியாதி வந்து குணமாகாது, நீ செத்து போவேன்,
நீ உன் வீட்டு காரியங்களை என்ன செய்ய ஒழுங்குபடுத்துன்னு தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ இவனுக்கு என்ன பயம் வந்துட்டு, இப்போ மரண பயம் வந்துட்டு. அல்லேலூயா. மரணத்துக்கு எதுவான வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதி இவனுக்கு வந்ததுனால இவன் என்ன செய்யறான், பயந்து அழுது என்ன செய்யறான், செவிக்கிறான். ஆ கர்த்தாவே முனாதவசனம், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனோத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இசைக்கா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அவனுக்கு செத்து போகுமோ அப்படிங்கிற பயம், எல்லா பயத்திலும் பெரிய பயம் வந்து மரண பயம். ஆகவே இவன் மரணம் அடைந்துடுவோமோ, மரணத்துக்கு தான் வியாதி, நான் செத்து போவேன் ஆண்டவரே சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யான், அழுதான். ஆனால் அவன் அழுத உடனே ஆண்டவர் ஆறாவது வசனத்தை வாசிங்க, ஆறாவது வசனம், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயம் உண்டாங்க. 1 பேதுரு 2:24 இப்படி சொல்லப்படுது பாருங்க, எப்படி அந்த எசேக்கிய ராஜா குணமானார் அப்படின்னா, நாம் எப்படி குணமாகும் அப்படின்னு பாருங்க. 1 பேதுரு 2:24 தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். யார் அது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இந்த எசேக்கிய ராஜாவும் இயேசு கிறிஸ்துனால குணமானார். அல்லேலூயா. தேவன் நோக்கி கூப்பிட்டார், தேவன் அவரை குணமாக்கினார் என்று சொல்லுங்கள். அதற்கு மேல் இன்னொரே ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 53:5 வாசம் முடிப்போம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 53:5 நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தலைவர்கள் குணமாகும். இப்பவும் குணமாயிட்டு இருக்கோம், ஏற்கனவே குணமாக ஆனீர்கள். அப்படின்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம செய்த பாவம் அப்படி வண்டி வண்டியாக ஏற்றலாம், லாரியாக ஏற்றலாம், அவ்வளோ பாவங்கள் செய்வோம். மரணத்துக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருந்தோம், பாதாளத்துக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. பல விதமான தேவ துரோகிகளை நம்ம இருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் தேவ துரோகின் தான் பேர், துன்மார்க்கன் தான் பேர். அல்லேலூயா. அப்படி தான் இருந்தோம். துன்மார்க்க உலகில் சுற்றி கிடந்தோம், துன்மார்க்கரோடு துன்மார்க்கமாக இருந்தோம். அப்படி அவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சோம். அப்படி அவங்கள உலகத்தோடு உலகமாக அப்படி மக்களோடு மக்களாக கலந்து அப்படி கலந்து கிடந்தோம். அப்படிப்பட்ட நம்மை வேறு பிரித்தார், பரிசுத்தமாக்கினார், நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினேன் அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகள் அதற்கு மன்னிக்கு குணமாகும். அல்லேலூயா. குணமாகிறோம், குணமாக்கினார், குணமாகிறோம், இன்னும் குணமாக்குவார். அல்லேலூயா. ஆமாம், தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படின்னு பவுல் சொன்னது போல கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மை குணமாக்கிறார். அப்போ ஒரு விசுவாசிக்கு குற்றமனசாட்சியும் பயமும் எப்படி வரும் அப்படின்னா, அது பாவம் வரும்போது வரும், மரணத்துக்கே இருவாங்க, வியாதி வரும்போது என்ன செய்யும். இந்த வியாதின்னா இதில் யாரும் பழைக்க மாட்டாங்க, இது அவ்வளோதான், சாப்பிட்டு இசைக்கே வந்திருக்கு வியாதி வந்து. இது நிறைய பேர் பார்த்தாச்சு, இந்த வியாதிலாம் வரக்கூடாதுங்க, இதெல்லாம் தீரா வியாதி, இதெல்லாம் குணமாக்க முடியாதுங்க. அப்படி வந்தாலும் இயேசு நம்மை குணமாக்குவார். அல்லேலூயா. இதுதான் சாப்பிட்டு க்ளோஸ் வச்சுன்னு முடிக்கும்போது ஒரு தொடக்கத்தை கத்தர் ஏற்படுத்தி தருவார். அப்படி தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்தது. இன்னைக்கு நாம் நிற்பதும் நிருமலமாக இருப்பதும் கத்தருடைய கிருபை. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது தேவையில். ஆகவே நீங்களும் நான் இன்னைக்கு நம்ம பிழைச்சிருக்கோம்னா, ஏற்கனவே குணமாக்கினார், இப்பவும் குணமாக்குகிறார், இனியும் குணமாக்குவார். அல்லேலூயா. அதனால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நம்மை வாழ்விக்க வந்தவர், வாழ்வு கொடுக்க வந்தவர், வாழ்வு தரும் நல்லதாய் வந்தவர் இயேசு.
அழிந்து போகும் அந்த இடத்திலே நம்மை வாழ வைக்க இயேசு வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லிங்க? சங்கீத 34 நாளில் நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லதாகவே இந்த இயேசுவை இதுவரையும் கேள்விப்படாதவர்கள் அறியாதவர்கள் இருக்கிறீர்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவிட பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், இயேசு கிறிஸ்து உங்கள் நோய்களை குணமாக்குவார், இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இன்று அவரிடம் நம்பி வாழ்ந்து கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறது. ஒன்றை கொடுத்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அன்பினை, ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும் வந்திருந்த அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் எந்த நிலைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்றேன். God bless you.